அன்பு நேயர்களே, வணக்கம். வருகின்ற சனிக்கிழமை, அதாவது ஜனவரி 20, அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், தை கிருத்திகை. அன்னைக்கு தை கார்த்திகை விரதம் அதிகமான முருக பக்தர்களால் கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு விரதம். இது தொடர்ந்து 6 மாதங்கள் ஒவ்வொரு மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஆட்டம் உயர்ந்த நட்சத்திரம், அதுவும் முருகப்பெருமானுக்கு உரிய விரதம். அதனால தான் எல்லா கிருத்திகை நட்சத்திரத்திலையும், அதாவது மாத கிருத்திகை, இந்த கிருத்திகை விரதம் இருப்பவர்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். குறிப்பாக இந்த சந்தான பாக்கியம் இன்னைக்கு அது ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்னைக்கு திருமணமாகி பல பேருக்கு உடனடியாக குழந்தை செல்வம் கிடைப்பதில்லை. ஒரு காலத்தில் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு இந்த மகப்பேறு மருத்துவமனை, அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் திருமணமாகி 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் தவிக்கின்ற தவிப்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பல்வேறு விதமான சூழல்கள் காரணமாக இருந்தாலும் கூட இறையருள் ரொம்ப முக்கியம். இறையருள் இல்லாவிட்டால் எந்த விஞ்ஞான அறிவும் பயன்படாது. அந்த முருகப்பெருமான் அந்த தை கிருத்திகை விரதம் அப்புறம் சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு தருகின்ற பலன்களிலே ரொம்ப உயர்வான பலன் எது என்று சொன்னால் இந்த சந்தான பாக்கியம். சந்தான பாக்கியம் கிடைச்சா மட்டும் போதாது, அது சத் சந்தானமாக இருக்கணும். நம்ம சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய, இந்த உலகத்துக்கு லோபகரமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தைக்கும் பலன் இருக்க வேண்டும், அந்த குழந்தையால் பெற்றோர்களுக்கும் பலன் இருக்க வேண்டும், அந்த குழந்தையால் ஊராருக்கும் பலன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையை பெற வேண்டும். அதுக்கு தான் தெய்வ பலம் வேணும் என்கிறது. மனுஷ பலத்தாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காது. தெய்வ பலத்தாலே மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உத்தியோக உயர்வு. ஏன்னா பழனியில் பார்த்தீங்கன்னா ராஜ வேஷத்தில் நிற்பார் முருகன். அவரை வேண்டினோம்னா எத்தனை பதவி உயர்வு வேண்டுமானாலும் கூட நம்முடைய தகுதியை வளர்க்க வைத்து அந்த பதவி உயர்வுகளை பெற்றுத்தருவார். அவனிடத்திலே என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைக்குமே. குழந்தை வரம் வேண்டுமா, பதவி வேண்டுமா, பட்டம் வேண்டுமா, படிப்பு வேண்டுமா, ஆயுள் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, இல்லை விதி தோஷத்தாலே வந்த சில கஷ்டங்கள் எல்லாம் மாற வேண்டுமா? அந்த முருகப்பெருமானுடைய காலடியிலே நாம் போய் தஞ்சம் அடைந்தால் அவன் அஞ்சேல் என்று வரம் தருவான். அப்படி வரம் பெற வேண்டிய ஒரு விரதம் தான் இந்த தை கிருத்திகை விரதம். அந்த திருமண தடை அதே மாதிரி இது. இன்னைக்கு 32, 33, 34 ஆனாலும் கூட பல பேருக்கு திருமணம் ஆகவில்லை. ஏதோ தோஷம்ங்கிறாங்க, எவ்வளவோ சிக்கல்கள். அந்த மனமாற்றம் ஏற்படும் வேண்டும் என்றாலும் கூட முருகன் திருவருள் வேண்டும். அதற்கு தான் இந்த விரதங்கள் எல்லாம். ஏதோ ஒரு கடினம், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு காரணம், நமக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு பொசிஷன் பிடிக்கல, ஜாதகம் சரியில்லை, ஏதோ ஒன்று. ஆனால் இந்த பிடிக்க வைப்பது எது, அந்த மனநிலையிலே மாற்றம் தருவது எது, ஒரு நல்ல சுபகாரியத்தை விரைவிலே முடிக்க வைப்பது எது என்று சொன்னால் அது முருகப்பெருமானுடைய திருவருள் தான். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், சில பேருக்கு வைத்தியம் பார்த்தாலும் கூட தீராத வியாதிகளெல்லாம் இருக்கும். தொடர்ந்து சில கார்த்திகை விரதம் இருப்பதாலே சில க்ரானிக் டிசீஸ் எல்லாம் மாறி இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது இது மாறவே மாறாது, மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் இன்னும் கூட ஆயுளோடு இருப்பதற்கு காரணம் இந்த கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யுது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஏன்னா ருணம் ரோகம் ரெண்டையும் தீர்ப்பவன், மெய்யறிவு கொடுப்பவன், அவனுடைய கூர்வேல் தந்தைக்கே குருவாக அமைந்தவன் இல்லையா, சத்குருநாதன் இல்லையா? அந்த கிருத்திகை விரதத்தை எப்படி துவங்கணும் அப்படின்னு சொன்னால் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கணும். அந்த முதல் நாள் பரணி நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நாள் கிருத்திகை. அசுவனி பரணி கிருத்திகை. இந்த கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷராசியிலையும் ரிஷபராசியிலையும் பறந்து இருக்குது. செவ்வாய் முருகப்பெருமானுடைய மேஷராசியில் தான் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய பாதம் இருக்குது. அது அப்படியே பரவி எங்கே போகுதுன்னா ரிஷபராசி. ரிஷபராசிங்கிறது சுக்கரனுடைய ராசி. இப்போ செவ்வாய் சுக்கரன் அந்த கிருத்திகை நட்சத்திரம் அங்கே ஆரம்பித்து ரிஷபராசியில் போகுது. அப்போ நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் அதோடு வீரமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரணி நட்சத்திரத்திலேயே இந்த விரதத்தை துவங்கி அன்னைக்கு பகல் பொழுது உணவு அருந்துவதை நம்ம செய்துவிட்டு ராத்திரி நேரத்தில் ஒரு பால் பழம் கஞ்சி போன்றவற்றையும் உடம்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, அது அவங்கவுங்க உடம்பு வாட்டத்தை பொறுத்தது. நம்ம சக்கரவியாதியஸ்தர்களெல்லாம் வந்து
கொஞ்சம் நேரம் சாப்பிடாட்டி போனால் அவங்களுக்கு அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது இல்லையா? இப்போ சாப்பிட்றதுலையோ சாப்பிடாமல் இருக்கிறதுலையோ நமக்கு பெரிய அளவில் விரத பங்கங்கள் எல்லாம் வராது. என்ன மனநிலையிலே அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு அவனுடைய நினைவிலே இருக்கிறோம் என்பது தான் முக்கியம். அதனாலே நோயுற்றவர்கள் இயன்றால் இந்த மாதிரி எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் காலையிலே எழுந்திரிச்சு குளித்து அந்த முருகனுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும், திருப்புகழை பாட வேண்டும். கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, இப்படி எண்ணற்ற தோத்திர நூல்கள் இருக்கின்றன. கந்த சஷ்டி கவசம்னு அற்புதமான விஷயம் இருக்குது. ஆனால் என்ன விசேஷம் என்று சொன்னால், ஆறு புரோகிதர்கள் ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி ஆறு வகையான நைவேத்தியங்களை படைத்து ஆறு வகையான மலர்களால் ஆறு பூஜைகள் செய்வது தான் இந்த சண்முக அர்ச்சனை. சில கோயில்களிலே அதை நடத்துவாங்க. ஏன் ஆறு ஆறுன்னு சொன்னால், இந்த ஆறு தான் அவனுடைய மந்திரம். ஆறு முகம் இல்லையா, அந்த ஆறு முகம் சடாட்சர மந்திரம். சரவண பவ, சரவண பவ, ஆறு எழுத்து, ஆறு அட்சரம், சடாட்சரம். அதனால் அந்த ஆறுமுக அர்ச்சனை சண்முக அர்ச்சனை. அந்த கோயிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் வந்து கோயிலில் இந்த சண்முக அர்ச்சனை பண்ணலாம், இல்லை அதில் கலந்து கொள்ளலாம். முடியாதவர்கள், ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் இருக்குது, ஆறு வகையான சாதங்கள், ஒரு புளி சாதம், ஒரு தயிர் சாதம், ஒரு தேங்காய் சாதம், ஒரு எலுமிச்சை சாதம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆறு வகையான சாதங்கள், அந்த பிரசாதமாக பண்ணி நைவேத்தியமாக வச்சுக்கிட்டு ஆறு விதமான மலர்கள், முல்லை, மல்லிகை, ரோஜா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆறு வகையான மலர்கள், அதை சொல்லி வழிபடலாம். ரொம்ப அழகான இந்த தோத்திர பாடலை அன்றைக்கு சொல்லலாம். ஜெகமாயை உற்றேன் அகவாழ்வில் வைத்த திருமாது கற்பம் உடலூரி, தசமாத முற்றி வடுவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி, மகவாவின் உச்சி விழியா நனத்தில் மலை நேர்பு அத்தில் உறவாடி, மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேண்டும். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான இந்த திருப்புகள். முகமாய மிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருநீதா, முதுமா மறைக்கு ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, தகையாதெனக்கு அடிகாண வைத்த தனியேரகத்தின் முருகோனே. ஏரகம் என்று சொன்னால் சுவாமிமலை. தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே. என்ன அற்புதமான ஒரு பாட்டு! அதை பாட 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 எவ்வளவு அருமையான ஒரு ஐஸ்வர்யங்கள், நல்ல தெளிவான புத்தி இதெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? இந்த தை கிருத்திகை அன்னைக்கு அவசியம் இந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் செய்யுங்கள். ஆறு வகையான சாதங்கள், ஆறு வகையான மலர்கள், அதோடு இந்த திருப்புகழையும் சொல்லுங்கள். குறிப்பாக குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் அன்றைக்கு விரதமிருந்து இந்த திருப்புகழை சொல்லுங்கள். ஒரு வருடத்திலேயே உங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை, முருகன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். இது முன்னோர்கள் சொன்ன வாக்கு, அருணகிரிநாதருடைய வாக்கு.